சம்பாதிக்கிறதுக்கும் திருடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. இதெல்லாம் நான் சம்பாதிச்சது. 100 மாமரம் இருக்கிற ஒரு மாமரத்துக்கு 100 பேர் பசியோட இருந்தாங்கன்னா அங்க ஆளுக்கு ஒரு பணம் சேரணுங்கிறது இயற்கையோட தர்மம். ஆனா அந்த 100 பேர்ல உங்களை மாதிரி திறமையும் பலமும் அதிகமா இருக்க 5 பேர் மத்தவங்களோட சீக்கிரமா ஆளுக்கு 5 பணம் எடுத்துட்டாங்கன்னா 20 பேர் ஒரு பழம் கூட கிடைக்காம பசியில வாடி வேற வழியே இல்லாம அந்த அதிகமா பழம் வச்சிருக்கவன்ட்ட பிச்சை கட்டி நிப்பாங்க. இப்போ அந்த அதிகமா பழம் வச்சிருக்கவன் இந்த ஒண்ணுமையில வச்சு 5 மாவரம் நட்டு ஒவ்வொரு மரத்துல இருந்து 100 பழங்களை பறிக்க வச்சு அவங்களுக்கு சம்பளங்கிற பேர்ல அவங்க எடுத்து கொடுத்த 100 பழத்துல இருந்து ஒரு பழத்தை எடுத்து கொடுப்பான். இதுதான் இங்க நடக்கிறது. ஒருத்தங்கிட்ட இருந்து எடுக்கிறது மட்டும் திருட்டுல பொறுத்துச்சலாம், ஒருத்தனை எடுக்க விடாம பண்றதும் திருட்டு தான்.